தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 51,157 கோடி ரூபாய் மதிப்பிலான 28 தொழில் திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். முடிவுற்ற 19 திட்டங்களையும் அவர் தொடக்கி வைத்தார். இவற்றின் மூலம் 1 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். இந்தியாவிலேயே திறன்மிகு தொழிலாளர்களையும் அதிக பெண் தொழிலாளர்களையும் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். முதலீட்டாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், நாட்டிலேயே தொழில் தொடங்க பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு என்றார். கிருஷ்ணகிரி அருகே கந்திக்குப்பத்தில் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரிக்க IG பவானீஸ்வரி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைத்துள்ளார். மேலும் விசாரணையை விரைந்து முடித்து 60 நாட்களில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத்தரவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தான் ஒரு கத்துக்குட்டி என்பதை மீண்டும் நிரூபித்து இருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியுள்ளார். மதுரையில் பேட்டியளித்த அவர், அண்ணாமலை அறிவே காட்டத்தனமான ஓர் அரசியல்வாதி என்றும் விமர்சித்தார். யூடியூப் சேனல்களில் தன்னை பற்றி அவதூறு கருத்து தெரிவித்த நடிகர் சிங்கமுத்துவிடம் 5 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கேட்டு நடிகர் வடிவேலு வழக்கு தொடர்ந்துள்ளார். இதனை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் 2 வாரங்களில் சிங்கமுத்து பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. MBBS BDS படிப்புகளில் மாநில ஒதுக்கீட்டு இடங்களில் பொது பிரிவினருக்கான முதற்கட்ட கலந்தாய்வு தொடங்கியது. நாளை சிறப்பு பிரிவினர் மற்றும் 7.5% இடஒதுக்கீட்டு மாணவர்களுக்கான கலந்தாய்வும் நடைபெறுகிறது. கிருஷ்ணகிரி அருகே போலி NCC முகாமில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சம்பவம் தொடர்பாக 3 நாட்களில் அறிக்கை அளிக்க காவல்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. பீகாரில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்துவிட்டதாக ராஷ்டிரிய ஜனதாதளம் தலைவர் தேஜஸ்வி யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார். முதலமைச்சரும் 2 துணை முதல்வர்களும் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் அவர்களது குண்டர்கள் வன்முறையில் ஈடுபடுவதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் 60,000 காவலர் பணியிடங்களுக்கு 48 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். 5 நாட்கள் காலை மாலை என இரு வேலைகளிலும் ஷிப்டுக்கு 480,000 பேர் வீதம். 1,174 மையங்களில் 5 நாட்கள் தேர்வு நடைபெறவுள்ளது. மும்பை அருகே 3 வயது சிறுமிகள் இருவர் பாலியல் தொந்தரவு செய்யப்பட்டதை கண்டித்து பத்லாபூரில் 9 மணி நேரத்திற்கும் அதிகமாக நடந்த ரயில் மறியல் போராட்டத்தால் 42 ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. ரயில்வே சம்பந்தப்படாத பிரச்சினையில் மிக அதிக நேரம் நடந்த ரயில் மறியல் இது என்றும் கூறப்படுகிறது. மலையாள திரைத்துறையில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தால் சம்பந்தப்பட்டவர் எவ்வளவு செல்வாக்கு மிகுந்தவராக இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கேரள முதல்வர் பினராயி விஜயன் உறுதியளித்துள்ளார். ஹேமா ஆணைய பரிந்துரைகள் படிப்படியாக அமல்படுத்தப்படும் என்றார். BICC செயலாளராக உள்ள அமித்ஷாவின் மகன் ஜெய்ஷா சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராகிறார். தற்போது ICC தலைவராக உள்ள கிரேக் பார்க்லேயின் பதவிக்காலம் வரும் நவம்பரில் நிறைவடைவதால் ஜால்மியா சரத்பவாரை தொடர்ந்து அந்த பதவியை ஏற்கும் 3வது இந்தியராகிறார் ஜெய்ஷா. இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரராக ஜொலித்த யுவராஜ் சிங் வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக எடுக்க உள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. யுவராஜ் சிங் கதாபாத்திரத்தில் தோன்றும் நடிகர் குறித்த எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது. சமூக வலைதளமான இன்ஸ்டாகிராமில் பின்தொடர்வோர் எண்ணிக்கையில் பிரதமர் மோடியை நடிகை ஸ்ரத்தா கபூர் மிஞ்சினார். பிரதமர் மோடியை 9,13,00,000 பேர் பின்தொடரும் நிலையில் ஸ்ரத்தா கபூரை 9,14,00,000 பேர் பின்தொடர்கின்றனர். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.